ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புதுக்கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் தினேஷ். நான் வந்து ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு பையன். படிப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து எங்களோட அப்பா அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து பெரிதாக படிக்கலை. அவர் வந்து ஒரு ஸ்கூல் கூட போகாத ஒரு ஆள். ஆனால் அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து நல்லா படித்தாங்க. அண்ணனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தம்பி, அவருமே நல்லா படித்தார். ஆனால் அப்பா வந்து எங்கள் தாத்தா அவருக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக வந்து அவர் படிக்காமல் படிப்பாட்டிட்டு வந்து வயல் வேலை அந்த மாதிரி வேலை பார்த்து அவங்களோட அண்ணன் தம்பிங்களை தான் படிக்க வச்சார். அதனால் வந்து அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் படித்து நல்லா முன்னேறி வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவால் வந்து அந்த வயலை பார்த்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே இல்லை. ஏதோ வந்து ஒரு மாடி வீடு வந்து கட்டினார், ஏதோ ஒரு சம்பாரித்த காசில். அதுக்கு மேலே வந்து அந்த வயலில் கிடச்ச வருமானத்திலிருந்து கல்யாணம் பண்ணி எங்களை வந்து, எனக்கு ஒரு தங்கச்சி, நான் தான் பெரிய பையன். எங்கள் வீட்டில் வந்து அந்த சூழ்நிலைகளால் அப்பா வந்து ஒரு முடிவு பண்ணார். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட அண்ணன் தம்பிங்களே அவர் வந்து ஒரு மதிக்கலை. அவங்களாம் நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு வசதியாக இருந்தாங்க. அதனால் வந்து இவரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அதுலேருந்து அப்பா வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன அப்படின்னா, நம்ம பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைங்களை இந்த படிப்பு இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணோம், ஆனால் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. நம்ம அன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு உதவி பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அதனாலேயே வந்து அவர் வந்து எங்களை நல்லா படிக்க வைக்கணும், படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதனாலேயே வந்து நான் ஒரு 10ஆம் வகுப்புலேருந்து படிக்கிறதுலேருந்தே வந்து அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நல்ல டிகிரி படிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். அதை வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்து இவன் படிக்கலைனாலும் இவன் பிள்ளை வந்து நல்ல இதில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார். அது என் மனசுக்குள்ளே வந்து ஒரு வைராக்கியமாகவே இருந்துச்சு. அதனாலேயே 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்தேன். அப்புறம் 11ஆம் வகுப்புலேயும் நல்ல ஒரு குரூப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து என்கிட்ட இருக்கிற விஷயங்களை, திறமைகளை வந்து நான் பயன்படுத்திக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்பா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிகிறப்போ, நம்மளுக்கு ஒரு மகனாக இருந்து நம்ம கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு தோணுச்சு. அந்த தோன்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணுன்னா, ஒரு முயற்சிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து படுத்த முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து என்ன நான் ஒரு முடிவு பண்ணேன்னா, கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு முழு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. அதனால் நம்ம முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து நானும் ஒரு முயற்சியோடு நல்லபடியாக படித்தேன். என் படிப்புக்கு பலனாக வந்து ஒரு ஃப்ரீயாகவே வந்து ஒரு நல்ல பெரிய காலேஜில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவால் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜெலாம் படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வசதி இல்லை. அதனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம இந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, அந்த காலேஜ்லேயுமே வந்து எனக்கு ஆங்கிலம் அதிகமாக வந்து வரலனாலும் நிறைய கற்றுக்கிட்டேன். அது மூலியமாக வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ போகிறப்பெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன சொல்வாருன்னா, நீ வந்து முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்ட தம்பி, இன்னும் கொஞ்சம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ என்னை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்க, நான் எப்படி படிக்காதனால இந்த அளவுக்கு இதாக இருக்கிறேன். அதனால் வந்து என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்னை வந்து இதாக பேசுகிறாங்க. அதுக்காகனாச்சும் என் பிள்ளையாக இருந்து நீ இதை எனக்கு செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனாலேயே நான் வந்து நல்லபடியாக படிப்பு படித்தேன். படித்து முடித்து 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் போனதுனால நான் திடீர்னு ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து எதனால் இப்படி உடம்பு திடீர்னு முடியாமல் போச்சுப்பா, சாப்பிட்றதுலையா, ஒன்றும் பண்ணுறதில்லையா, ஏன்ப்பா அப்படி இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்.
அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா தான் வேலை விளாண்டுருந்ததுனால வெயிலில் அதிகமாக வேலை பார்த்தேன், அதனால் வந்து சாப்பிட முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, நீ தாண்டா அவரை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும், அந்த காசு 2000 ரூபா இருக்குது, நீ அழைச்சிட்டு போ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்பாவை அழைச்சிட்டு கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனேன். அப்போ டாக்டர் செக் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவர் அதிகமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரு, எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், சரியாக சாப்பிட்றதும் கிடையாது, அதனால வயிறு வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது. வயிறு புண்ணாக இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து சாப்பாடு வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால கூட என்னென்னு தெரியல, ஒருவேளை சாப்பிட்றது சரியில்லையோ ஒன்றமோ, இல்லை வயிறு புண்ணாகிற வசம் இப்போ உடம்பு முடியாமல் போயிருக்கு இவருக்கு. அதுக்காக டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறேன், நிறைய பழம் அதெல்லாம் சேர்த்துக்க சொல்லுங்கள், பால் காய்ச்சி கொடுக்க சொல்லுங்கள் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வரப்பா அப்பா கிட்டே சொன்னேன், ஏன்ப்பா அப்படி நீ இவ்வளோ கலையாக இருக்கிற, ஏன் அப்படி இருக்கிற, என்ன முன்னாடி தான் நம்ம வந்து ஒன்றுமே வழி இல்லாமல் இருந்தோம், இப்போனாச்சும் நம்ம வந்து ஓரளவு நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நல்லபடியாக வந்து ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிரும், நீ இந்த சமயத்தில் இப்படி இருக்கிறியப்பா, ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, எனக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு வந்து மனசில் தான் ரொம்ப கவலை, நீ நல்லபடியாக படித்து முடிக்கணும், நிறைய விஷயங்கள் அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறனா, அதனால எனக்கு உடம்பு முடியாமல் போதும் என்னமோ தம்பி அப்படின்னு சொன்னார். நீ அதெல்லாம் யோசிக்காதப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ எதுக்குப்பா யோசிக்கிற அதை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அதுக்கு கூட சிரிச்சுக்கிட்டே, நான் அதெல்லாம் யோசிக்கலடா, நீ இந்த அளவுக்கு இவ்வளோ தைரியமாக பேசுகிற, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஆட்டோலேருந்து கீழே இறங்கினோடனே வந்து அப்பாவோட தங்கச்சி, அவங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, அவங்களும் எங்களை மாதிரி கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்க தான், அதனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இது மாதிரி உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், நீ ஒரு ஃபோன் அடித்து கூட ஒன்றும் சொல்லலை, நான் தான் வந்து பக்கத்து வீட்டு அக்காவை இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தேன், அந்த இதுதான் சொன்னிச்சு உங்கள் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு, ஏன் நீ இப்படி வந்து இதையாச்சும் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ எல்லோரும் வந்து எல்லாம் வசதியாகவாக இருக்கிறோம், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை சொல்லு, நீ தான் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இனிமேல் என்ன, அவன் படித்து வேலைக்கு போனான்னா அப்புறம் உனக்கு என்ன கவலை, என்ன ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அத்தை திணையிலே உட்காந்து திட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவர் நடந்துக்கிறதுக்கும் இப்போ நிறைய மாற்றங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சதை நான் வந்து என் கண் முன்னாடியே பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, அவர் எப்போதும் வந்து ஓரளவு எங்கள் அண்ணன்கிட்டையும் அம்மாக்கிட்டையெல்லாம் வந்து நல்லபடியாக தான் பேசுவார், இப்போ வந்து அவர் பேசுகிற நிறைய நேரம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நேரத்தை வந்து அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு, நான் அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அம்மா அப்பா வந்து ரொம்ப இப்போ மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்குமா, நீ தான் அவருக்கு தெம்பும் தைரியமும் சொல்லணும், ஏன்னா அப்பா என்ன நினச்சார்னா அண்ணனோட கல்யாணம் வந்து தான் பார்க்குற ஒரு மருமகளாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சாரு, ஆனால் அண்ணனாக தேர்ந்தெடுத்துக்கிட்டதை அவரால் வந்து ஏற்றுக்க முடியலம்மா, அதனால தான் வந்து அவர் இப்படியெல்லாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு என்னன்னு தெரியல, நீ தான் அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே சொன்னேன். அதுக்கு அம்மா வந்து, எனக்கு தெரியுதுரா அப்பா வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கார், இப்போ நான்லாம் வந்து அதை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு போயிட்டேன், ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, அவன் பையன் அதோட அவன் வந்து ஏதோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ட்டு அவன் வந்து அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அதில் வந்து நம்ம தலையிட முடியாது, நாளைக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவனையே பார்த்துக்குவான், ஏன்னா அவனை வந்து விரும்பின பொண்ணு நாளைக்கு சண்டை வந்தாலும் எது வந்தாலும் நம்மக்கிட்ட வந்து எதையும் பிரச்சனையை வந்து காட்டிக்க மாட்டான், இதே நம்ம வந்து அந்த பார்த்து வச்ச பொண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்த்தீங்க பண்ணீங்கன்ட்டு நம்ம மேலே எல்லா பிரச்சனையும் வரும், அதை வந்து உங்கள் அப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது விரும்பின பொண்ணை நல்லது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நம்மளோட சொந்தக்காரங்க உனக்கே ஒருத்தவங்க தெரியும் ஊரில் இருக்கிறாங்க, என்னோட அண்ணி அவங்க பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பினான், போன வாரம் தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ வந்து அவங்க என்கிட்ட இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்தேன் திடீர்னு பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நான் அப்போ எப்படி இருக்கீங்க நீ என்னென்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்போ ஏன் நீங்கள் கேட்குறீங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதனாலேயே வந்து
என்னாச்சு என்னன்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க விஷயத்தையே சொன்னாங்க. இது மாதிரி ஏன் பையன் ரகு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி. தெரியுமே, அவன் கூட தான் ஒரு வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி, நீங்க பார்த்த பொண்ணு தானே, என்ன நல்லபடியா இருக்கானா, எங்க வேலை பார்க்கறான், என்னென்ன ஏன் கேக்குறீங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாவே ஆயிட்டு அப்படின்னு சொன்னான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இது மாதிரின்ட்டு. உங்களுக்கே தெரியும், அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பினான், சொந்தக்கார பொண்ணை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணை விரும்பினான், அது இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவன் மனசை எவ்வளோ வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணுலேயே நல்லா படித்த பொண்ணு தான் அந்த பொண்ணும், நல்லா வசதி எல்லாமே இருக்குது, அழகாகவும் இருப்பாள், அவளை தான் பார்த்து நீங்கள் கூட கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க, நல்லா கிராண்டாக தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை அந்த மாதிரியே தான் வந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களே ஒரு 3 மாதம் வரைக்கும் இங்கே தான் வச்சுருந்தோம், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. நான் வந்து அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல. நான் கேட்குறப்பெல்லாம் அந்த பொண்ணு நல்லா தான் பேசும், ஆனால் இவன் வந்து எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையை நீங்கள் வந்து வீணாக்கிட்டீங்க, நான் விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், இவளுக்கும் எனக்கு ஒத்து வரவே இல்லை, நீங்கள் என் வாழ்க்கையை இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா. நாங்களும் வந்து இப்போ ஒரு 6 மாதமாக வந்து வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து எவ்வளோ வந்து கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ பண்ணி பார்த்தாச்சு, அவன் வந்து நல்லா தான் இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு 10-15 நாள்லேயே ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மா அப்பா வந்து இங்கே வந்து நம்ம சொந்தக்காரவங்களா இருக்கிறதுனால எதுவும் நாங்களும் பேச முடியலை, நம்ம எவ்வளோ தான் சொல்லி பார்க்குறது, நீ நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, அவரும் சொல்லி பார்த்துட்டாரு, இப்போ ரொம்ப அவர் கவலைப்படுறாரு, அவன் விரும்பின பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தானா, இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்க போகிறது இல்லை, இன்னைக்கு நம்ம சொந்தத்துலன்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அவங்க முகத்திலேயே நம்மளால முழிக்க முடியல. அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தானே, அந்த பொண்ணு நல்லா பக்குவமாக தான் நடந்துக்குவா, இங்கே வந்தாலும் எல்லா வேலையும் பார்ப்பா, எல்லாமே ரொம்ப அமைதியான பொண்ணு தான், நாங்கள் விசாரித்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் சொன்னாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அவர் மனசுக்குள்ளே எதையோ வச்சுக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பாசமாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அதனாலேயே எங்களுக்குள்ளே சண்டை வருது, நானும் வந்து அவர்கிட்ட நான் எவ்வளோ வந்து அன்பாக தான் நடந்துக்கிறேன், ஆனால் அவருக்கு என்னை பிடிக்கலை, அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து எங்கள் அம்மா அப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையே தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் வேற ஒரு பொண்ணை விரும்பியிருப்பார் போல இருக்கு, நீங்கள் தான் என்னை வந்து ஏமாற்றி கட்டி வச்சுட்டீங்க, என் வாழ்க்கையை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் அழுதுட்டு போகிறா, இந்த மாதிரி இருக்கு நீ, அதனால் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க அம்மா அப்பா என் பொண்ணுக்கு வந்து விவாகரத்தை கொடுத்துருங்க, நாங்கள் வேறு இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், நான் வந்து டிவோர்ஸ் தானே, நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டே வாழ முடியும், உங்களுக்கும் நிம்மதி கிடையாது, எனக்கும் நிம்மதி இல்லை, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனாலேயே வீட்டில் பெரிய பிரச்சனையாக ஆயிடுனி, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் சொந்தக்காரவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாருமே இப்போ வந்து இவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பையனோட விருப்பத்துக்கே நடந்திருக்கலாம், இன்றைக்கி அவங்க இஷ்டத்துக்கு பண்ண போய் இன்றைக்கி இப்படி வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இந்த பையனுக்கு, இவங்க தேர்ந்தெடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இவர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலேயே போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, நான் தான் வெளியில் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த கதையோட. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் கதைகளை வந்து கேட்க முடியும் உடனே. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் வந்து அவன்கிட்ட நான் வந்து காதலை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களோட மாமாவுக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனதுனால நாங்கள் ஊருக்கு கிளம்பி போனோம். போனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா நம்ம வந்து நம்மளோட காதலை சொல்லலாம்னு நினைக்கிறப்போ இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை பார்க்கறதுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்